ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அடிமையின பேர் லெஜெண்ட் ஆஃப் மேஜிக் அவுட்ஃபிட் எபிசோட் நம்பர் 28 பார்க்க போகிறோம். அதுக்குனே புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் போன எபிசோட இந்த லிக்விட் போர்ஷன் தரங்கிற மாதிரி நம்ம டீச்சர் சொல்லியிருப்பா. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாங்க, உனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஆப்போசிட் டீச்சர் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் அமைதியாக இருங்கிற மாதிரி சட்டம் கேட்குறது யாருன்னு பார்த்தா இந்த சிட்டியோட எழுதுருங்க அவர் தான். இந்த சிட்டியில் இருக்கிற காம்படிஷனுக்கு எல்லாத்தையுமே இவருதாங்க தலைவர். அவரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மரியாதை செலுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிச்சாருங்க, இங்கே வந்திருக்கீங்க 3 வருஷத்துக்கு ஒரு வாட் நடக்கிற காம்படிஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இது உண்மையிலே காம்படிஷன் கிடையாது, இது ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் எத்தனை டீமன்ஸுக்கு உள்ளீங்களோ அதான் கவுண்டிங்கில் வரும் உங்களுக்கு. உங்கள் அகாடமியோட பேரோ ரெப்படிஷன் இதில் தான் அடங்கியிருக்கு. அதுவும் உங்கள் உயிருக்கு செம்ம டேஞ்சரான ஒன்று. இப்போ யாராவது இந்த இடத்துல விட்டு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம், நான் யாரையும் தடுக்க மாட்டேன். யாராவது போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு அகாடமியில், அதாவது ஆப்போசிட் அகாடமியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஜெயிக்காமல் எப்படி போகிறதுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டோன்னா இந்த எல்லா எழுதர் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே அப்போனா காம்படிஷன் தொடக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த பேட்சில் உங்களோட நீங்கள் எத்தனை டீமன்ஸுக்கு கொடுத்தீங்களா அதெல்லாம் இல்லை கவுண்டிங் எடுக்கும். உங்களுக்கு எதாவது லைஃப் டேஞ்சரில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை டெலிபர் பண்ணி இந்த காம்படிஷன் விட்டு வெளில தள்ளிட்டோம். அது சமயத்தில் நீங்கள் ஹெல்மெட்டும் ஆயிடுவீங்க. அதனால் உங்கள் அகாடமியோட ரெப்புடேஷனும் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் உயிரும் உங்கள் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தானா இந்த காம்படிஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற டீச்சர் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்னோடய பவரை காட்டுறது சொல்லிட்டு அவர் பாரை வச்சு அந்த போர்ட்டலுக்காக ரெடி பண்ணிட்டுருக்காருங்க. ஒரு எனர்ஜி சோர்ஸ் கொடுத்துட்ருக்காருங்க. அதே மாதிரி நம்ம டீச்சரும் அந்த இடத்துல அதே எனர்ஜி சோர்ஸை கொடுத்து அப்படியே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுங்க அந்த இடத்துல. அப்போ வெளியே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த காம்படிஷன் நம்ம ஜெயிச்சாகணும், அதுக்கு நிறைய டீமன்ஸை கொண்டே ஆகணும், அதனால் ரொம்ப ரெகுலர்ஸாக நடந்துக்கணும், இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதே சமயத்தில் ஆப்போசிட் டீமில் எவனா இருந்தாலும் அவனையும் போட்டு சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. அப்போ நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறோன்னா, நம்ம இங்கே உள்ளே என்ட்ரி ஆனதுக்கு போகும் நம்ம பிளான் பண்ணி தான் எதாவது இருந்தாலும் பண்ணோம், அதனால தயவுசெய்து யாராவது அவசரப்படாமல் பிளான் பண்ணி பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம்லேருந்து ஒரு ஆளுங்க என்ட்ரி ஆகிறாங்க. அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்கே நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பைட்டிங் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா வேலைக்கு வர வட்டக்கடமெல்லாம் முன்னிடுவாங்க நம்மளை, அதனால் இங்கே இருக்கிற சீக்கிரமாக இங்கே இங்கே டீமன்ஸ் இருக்க போய் அட்டாக் பண்ணலாம், வாங்க கிளம்பலாங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஈரோ இருக்கிற இடத்துல வந்து பச்சை முடிக்காரன் வராங்க. வந்ததுக்கப்புறம் ஏய் தம்பி நீ இங்கே தான் இருக்கியா, ஃபைனலாக உன்னை மீட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஈரோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஃபைனலாக மீட் பண்ணிட்டீங்கிற மாதிரி சொல்லிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பச்சை முடிக்கார கூட இருந்தவன் என்ன சொல்கிறேன்னா, ஏய் எங்களை உங்களுக்கு தெரியாது, ரொம்ப நடிக்காருதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன பண்ண போகிறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பச்சை முடிக்கார என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு உங்களை வெளில துரத்தி விட்றேன்னா, அவங்களை எலிமினேட் பண்ணுறேனாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லீலி என்ன சொன்னானா, அப்படின்னா நீங்கள் தண்டர் பவரை பார்க்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அந்த பச்சை முடிக்காரனா, என்னோட பவரை நீ பார்க்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சண்டைக்கு டயர்டாக இருக்கமா, டே அமைதியாக இருக்கடாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாங்க, இவன் தாங்க அந்த சாம்சன். அதை பார்த்தா அந்த பச்சை முடிக்காரன் என்ன சொல்கிறானா, டே உனக்கு இது சம்மந்தம் இல்லாத விஷயம், இது ரெண்டு அகாடமிக்குள்ளே நடக்கிற சண்டைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அந்த சாம்சன் என்ன சொல்கிறானா, டே இது உங்கள் அகாடமிக் நடக்கிற சண்டையாக இருக்கலாம், ஆனால் லீலி என் செல்லக்குட்டி அவளுக்கு எதாவது அடிபட்டுருந்தா உங்கள் எல்லாரையும் நான் கூட்டுருவேன், பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட லீலியும், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா, போடா வெண்ணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சாம்சன் என்ன சொல்கிறானா, டே என்ன செல்லக்குட்டி கோவம்லாம் போகிற, கோவப்படமா ரொம்ப க்யூட்டாக இருக்குது தெரியுமா, நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்லங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மோட்டோ தலைவா அவனுக்கு போட்டி கொடுத்த வந்துட்டாங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இவன் பார்க்க நல்லாவே இல்லை, இவெல்லாம் லீலிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லீலி அவன்கிட்ட தள்ளி வந்துட்டு தயவுசெய்து கிவ் அப் பண்ணிட்டு, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கான், இவன் தான் ஆளுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பையனும் பார்க்க நல்லா தான் இருக்கான் செல்லக்குட்டி, ஆனால் நீ யாரை வேணால் லவ் பண்ணிக்கோ, ஆனால் கல்யாணம் நான் தான் உன்னை பண்ணிப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் நம்ம ஈரோ, ஏய் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாள், இப்படியே பேசுனா மூக்கு அடிச்சு விட்ருவோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் இந்த சாம்சன் என்ன சொல்கிறேன்னா, டேய் நீ அவளுக்குலாம் சரியான ஆள் இல்லைடா, நான் தான் இங்கே இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஆளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பச்சை முடிக்கடை கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான், தலைவா இங்கே வேறு லெவலில் ஏதோ சண்டை போக போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம கிளம்பி போயிடலாமா மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டால் அந்த பச்சை முடிக்கிற என்ன சொல்கிறேன்னா, டே இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக ரோடு நடக்குது பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நடத்த விட்டு கிளம்பி போயிடு, லீலி பக்கத்துலேயே வராதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவனே இவன் என்ன சொல்கிறேன்னா, அப்படியா, சரி நமக்குள்ளே ஒரு பெட் வச்சுக்கலாம், இந்த காம்படிஷனில் யார் ஐ லேங்க் வராங்களோ அவங்களுக்கு லீலிங்கிற மாதிரி வச்சுக்கலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க.
அதை கேட்டாலும் நம்ம ஈரா என்ன சொன்னேன்னா, நான் அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், இந்த காம்படிஷன் அவளை போட்டியால் நான் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட லீனியன் லைட்டாக சந்தோஷப்படுற மாதிரி தாங்க தெரியுது. அப்போ அந்த சாம்சன் என்ன சொல்கிறேன்னா, சரி நீ இந்த நான் சொல்கிற சேலஞ்சுக்கு ஒட்டுக்க மாட்டேங்கிறேன், ஆனால் இந்த சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உன்னை ஹெல்மெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. இது வரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக லாவ் ஆஃப் டெவில்னு ஒரு அனிமி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை மறக்காமல் பார்க்க பண்ணிருங்க. இல்லை லாஸ்ட் எண்டிங்கில் கொடுக்குறேன்.